வெறும் 1500 ரூபாய்க்கு பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு ஸ்பாட்டா, என்ன ஏதுன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ அனிவாஸ், வெல்கம் டு மிஸ்டர் குல்குல் வாக்ஸ். இப்போ நம்ம எங்கே எடுத்துக்கோன்னா, பாண்டிச்சேரியில் இருக்க கூறாக்கோட்டான்னு ஒரு ஹாட் ஸ்பாட் தான். ஸோ இந்த ஆம்பியன்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தரமான ஒரு கூரை கொட்டாய்க்கு வந்திருக்கோம். உள்ளே எப்படி இருக்குது ஆம்பியன்ஸ்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை வந்து உள்ளே வந்திருக்கோம். ரொம்ப ஒரு காம்பேக்டாக, கிட்டத்தட்ட ஒரு 12x12 தான் இருக்கும் போல். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்கள் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். லாக்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே என்னென்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உக்காரத்துக்கு ஒரு சோபா, இந்த கைத்து கட்டல் மாதிரி நம்ம வெளியெல்லாம் உட்காந்துட்டு போனோம்ல, ஸோ அதுமாதிரி ஒரு சோபா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் காம்பேட்டாக ஒரு 2 பேர் தான் உட்கார முடியும் போல, சூப்பராக இருக்குது. மேலே எடுத்து போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்ரூமும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அது மாதிரி தான் லைட்டு போட்டுருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம், ஒரு சூப்பரான பாத்ரூம், வெஸ்டர்ன் டைலில் கொடுத்துருக்காங்க. வெளியே பார்க்கறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியாது, அதுமாதிரி இருக்குது. மேலே போயிட்டு பார்க்கலாம். அதே நம்ம பாண்டிச்சேரியிலே வேறு ஒன்று ஆரோவில்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி ஆரோவில்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க போல, 1500 தான். ஸோ சூப்பராக ஸ்டே பண்ணி பெட்டில் நல்லா ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து டிவியும் வச்சுருக்காங்க, ஏர் கூலர் இருக்குது, டேபிள் ஃபேன் இருக்குது. ஸோ பெட்டு, எக்ஸ்ட்ரா பெட்டு, பில்லோலாம் வந்து பில்லோ பெட்ஷீட்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கீழே இருக்குது, வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக டிவி வேணால் டிவி பார்த்துக்கலாம். அந்த டிவி இருக்க பாருங்கள், ஆனால் தூக்கி ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்காங்க. இதோட நாங்கள் இருந்த ரொம்ப இன்னும் ஹைட்டாக இருந்தது. இது சூப்பரான வியூ, அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நின்று ஈவினிங் டைமில் டீ காஃபி வேணால் கொடுத்து ஆர்டர் பண்ணி கொடுத்து சாப்பிட்லாம். ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஆஃப்டர்நூன் லன்ச்சு டின்னர்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறது. வெல்கம் டு இன்டர் கனெக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கூடாரம் பார்த்தோம்ல, அந்த கூடாரமோ இந்த கூடாரமோ கனெக்டில் இருக்கும். நான் இப்போ கை விட்டுனா இது போய்ட்டு அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ரெண்டு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே அது ஒரு கூடாரம், இது ஒரு கூடாரம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கலாம் ரெண்டு கூடாரத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 4-5 பேர் சின்ன பசங்களாம் ஒரு 10 பேர் கூட விளாட்லாம் போல், சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் போன அட் ஹவுஸில் வந்து வெறும் அட் ஹவுஸ் மட்டும் தான் இருந்தது, ஸ்விம்மிங் ஃபுல்லாக எதுவுமே இல்லை. ஸோ இது ரெசார்ட் மாதிரி ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லாம் கொடுத்து செம பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடிக்கு இருக்கும் போல், ஒரு 10-20 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு 10 பேராக, ஒரு 5-7 பேர்கிட்ட தங்கலாம் போல், நல்லா பெருசாக இருக்குது. 10 பேர் கூட தங்கலாம், அந்த பாயெல்லாம் போட்டிருக்காங்க. பெட்டு பண்ணி 3 பேர் படுக்கலாம் போல், சூப்பராக இருக்குது. எதுவும் அது கூரை கொட்டை தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கேங்காக தங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.